ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். தமிழக அரசியலில் ரொம்பவே அதிக ஃபேமஸாக இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மற்றும் அண்ணாமலை குப்பச்சாமி தான். இவங்க யாருன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். புனை பேர் எல்லாரும் ஸ்டாலினை எம்கேஎஸ் மற்றும் தளபதினு அழைக்கிறாங்க. இவரை ஐபிஎஸ் மற்றும் எழுச்சி நாயகன் அழைக்கிறாங்க. நடிகர் மற்றும் அரசியல்வாதியாக இருந்திருக்காரு நம்ம ஸ்டாலின். இவர் அரசியல்வாதி மற்றும் முன்னாள் ஐபிஎஸ்ஸாக இருந்திருக்காரு. நண்பர்கள் ராஜா, இவருக்கு கேடி ராகவன் இருக்காங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் மிகப்பெரும் கட்சியோட தலைமை பண்பில் இருக்காங்க. தனிப்பட்ட தகவல் பொறுத்த வரைக்கும் மு க ஸ்டாலின் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்ச் 1953லையும், இதுவே அண்ணாமலை 4 ஜூன் 1984லையும் பிறந்திருக்காருங்க. பிறந்த இடம் சென்னை மாவட்டத்தில், இவர் கரூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. இப்போ வயது 67 ஆகுது தளபதி ஸ்டாலினுக்கு, அண்ணாமலைக்கு 37 ஆகுதுங்க. மனைவி பெயர் ஸ்டாலினுக்கு துர்கா, இதுவே அகிலா அப்படின்னு ஒரு மனைவி இருக்காங்க அண்ணாமலை அவங்களுக்கு. அடுத்ததாக ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த அரசியல் தகவல் பார்ப்போம். இப்போ அறிமுகமானது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி ஸ்டாலின் 1970 அறிமுகமாயிருக்காரு. பிஜேபியை சேர்ந்த அண்ணாமலை 2020 அறிமுகமாயிருக்காரு. எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா 7 முறை வெற்றி பெற்றிருக்காரு, 2 முறை தோல்வியில் சந்திச்சிருக்காரு ஸ்டாலின், 1 முறை தோல்வியை சந்திச்சிருக்காரு அண்ணாமலை. முதலமைச்சராக 1 முறை இப்போவும் வசிச்சுட்டு வர்றாரு ஸ்டாலின். இவருக்கு முதலமைச்சராகும் வாய்ப்புகள் எதுவும் இல்லைங்க. பிரதமர் ஆகும் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் இதுவரைக்கும் கை கூடலன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக குடும்ப தகவல் பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். ஸ்டாலினோட அம்மா பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாளு அம்மாள். இதுவே அண்ணாமலையோட அம்மா பெயர் பரமேஸ்வரி. அப்பா பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மு க ஸ்டாலினுக்கு ஃபேமஸாக இருந்த முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி அவங்க. குப்புசாமி அப்படின்றவங்க தான் அண்ணாமலையோட அப்பா பெயர். உடன் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் அழகிரி, கனிமொழி, செல்வி, தமிழ், முத்து அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அண்ணாமலைக்கு யாரும் கிடையாதுங்க. குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் சிந்தாமரணி 2 குழந்தைகள் இருக்காங்க. அண்ணாமலைக்கு ஆண் குழந்தை ஒருத்தங்க இருக்காங்க. அடுத்ததாக என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இந்த அரசியல்வாதிகள் பள்ளி படிப்பை பொறுத்த வரைக்கும் மு க ஸ்டாலின் அவங்க சென்னையில் இருக்க மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அரசு பள்ளியில் படிச்சிருக்காரு நம்ம அண்ணாமலை. கல்லூரி பொறுத்த வரைக்கும் பிரசிடென்சி காலேஜில் படிச்சிருக்காருங்க சென்னையில். பிஎஸ்சி காலேஜ் கோயம்புத்தூரில் படிச்சிருக்காரு இவர். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் பட்டப்படிப்பில் வரலாறு முடிச்சிருக்காரு. இதுவே அண்ணாமலை பிஇ மற்றும் எம்பிஏ வர படிச்சிருக்காருங்க. பதவி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் முதலமைச்சராக இப்போ வகிச்சிட்டு வர்றாரு. இதுவே அண்ணாமலை மாநிலத்தோட கட்சி தலைவராக இருக்காரு, மிக பெரும் பொறுப்பில் இருக்காரு. அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுய தகவல். பேட்டிகளில் குறிப்பிட்டு சொன்ன தகவல் பற்றி இப்போ பார்ப்போம். பிடித்த நடிகர் யாருன்னு கேட்டதுக்கு மு க ஸ்டாலின் அவங்க நிறைய பேட்டிகளை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சிவாஜி கணேசன் ரொம்பவே பிடித்த நடிகராக இருக்காருங்க. சோனு சூட் ரொம்பவே பிடித்த நடிகராக இருக்காரு அண்ணாமலை அவங்களுக்கு. பிடித்த இடங்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்லா ஃபேவரட் பிளேஸாக இருக்குது, இவர் குஜராத் ஃபேவரட் பிளேஸாக இருக்குங்க. பிடித்த நிறம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் பிடித்த நிறமாக இருக்குது ஸ்டாலினுக்கு. இதுவே ஆரஞ்சு கலர் ரொம்ப ஃபேவரட் கலராக வச்சுருக்காரு அண்ணாமலை. பிடித்த உணவு ராகி தோசை நம்ம மு க ஸ்டாலின் அவங்களுக்கு. பட்டர் நான் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாரு அண்ணாமலை. அடுத்த தகவல் தான் எல்லோரும் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த தகவல். அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சொத்து மதிப்பு இருக்க தகவல் தான். மு க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்காக இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா சைக்கிளிங் பண்ணுறது ரொம்ப விரும்பி பண்ணுறாரு, பயிற்சி மேற்கொள்கிறாரு. யோகா பண்ணுறது ரொம்ப விரும்பி பண்ணுறாரு அண்ணாமலை. சம்பளம் கிட்டத்தட்ட எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வாங்குறாரு ஸ்டாலின். இதுவே 1.5 லட்சம் வாங்குறாரு அண்ணாமலை. கார்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக சொகுசு கார்கள் உட்பட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு, அரசியலில் கணக்கு காட்டியிருக்காருங்க. இவர்கிட்ட 1 கார் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. சொத்து மதிப்பு எவ்வளோ காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் நேரங்களில் 10 கோடி காமிச்சிருக்காரு அண்ணாமலை. 3.9 கோடி கணக்கு காமிச்சிருக்காருங்க. உங்களுக்கு யார் பிடிக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. உங்கள் கமெண்ட்டை ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.